கணபதி என்றிடக்கலங் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. இப்பொழுது நான் சொல்லக்கூடியது தமிழ் புது வருடம், தமிழ் புத்தாண்டு. சோபக்கிருது வருஷம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயருள்ள வருடம், அந்த வருடத்திற்கு உண்டான தேவதைகள், ராஜா, மந்திரி, சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் இந்த கிரகங்கள், அதாவது சூரியன் முதல் சனி வரையிலான 9 கிரகங்களும் இந்த பதவியிலே இருப்பார்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அன்று எல்லா ஆலயங்களிலும் இந்த பஞ்சாங்கத்தை படித்து இந்த வருடத்திலே என்னென்ன நடக்கும், இந்த வருடத்திலே இது இது கிடைக்கும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் குறிச்சிருப்பாங்க. அதனால் வருகின்ற 14/4/2023 அன்றைய தினத்திலே நவமி திதி உத்தராட நட்சத்திரம் தனுசு ராசியிலே இந்த மாதமானது, இந்த வருடமானது பிறக்கின்றது. சித்திரை மாதம், சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, சித்திரை மாதப்பிறப்பு, இதெல்லாம் அந்த தேதியில் வருது. 14/4/2023 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ராகுவுக்கு உண்டான உயரிய அந்த எண் கொண்ட தினம். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுபநாள், ஆனால் திதி நவமி திதி. உத்தராட நட்சத்திரம் அன்றைய தினத்திலே கொஞ்சம் இருக்கு. இதையெல்லாம் வைத்து இந்த சோபக்கிருது வருஷத்திலே 12 ராசிகளுக்கும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல், சுயநலமும் பொதுநலமும் அடங்கிய மனிதர்களாக இந்த வருடத்திலே அத்துணை நபர்களும், இந்த பூமியிலே ஜனித்த ஜீவராசிகள் அனைத்தும் உயர்வான ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல முழுவதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானுடைய பாதம் தொட்டு நம்மளுடைய அத்துணை இறைவனையும் வேண்டி, கடவுள்களை வேண்டி, உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலனை நான் சொல்கிறேன். ஒரு பஞ்சாங்கம் படித்தா என்ன பலன் கிடைக்கும், இந்த வருஷம் பூரா அந்த ராசி பலன் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத ஒரு ஸ்லோகமாகவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தினம் காலண்டர் இருக்கும், தினசரி காலண்டர், மாத காலண்டர். அதில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த நாட்களுக்கு உண்டான ஆங்கில தேதி 14, 15, 16, 17, 18, 19 சொல்லக்கூடிய ஆங்கில தேதி. அதில் வரக்கூடியது முதல்ல திதி இருக்கும். இப்போ நவமியில் இந்த வருஷம் பிறக்கிறது, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசின்னு சொல்லி அது ஒரு திதி பஞ்சாங்கம். அடுத்தது நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள், அன்றன்றைய நட்சத்திரங்கள், இத்தனை மணி வரை இந்த நட்சத்திரம், இத்தனை மணிக்கு மேலே இந்த நட்சத்திரம்னு சொல்லி அந்த குறிப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் யோகம், கரணம் அப்படின்னு சொல்லியிருக்கும், அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம்னு சொல்லக்கூடிய அந்த யோகங்கள், தியாஜ்யம்னு இருக்கும். அடுத்தது கரிநாள்ன்னு இருக்கும். அடுத்தது சுபமுகூர்த்த நாள்ன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்தினுடைய விவரங்கள். 5 அங்கங்கள் கொஞ்சது பஞ்சாங்கம், திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். கிழமை, திதி, நட்சத்திரம்,
யோகம் கரணம். இந்த வாரம்ங்கிறது தான் கிழமை. அதனால் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்கள். இந்த ஐந்து வசங்களை உள்ளடக்கியது தான் பஞ்சாங்கம். இந்த சந்திரன் வந்து எந்த நட்சத்திரம் சாரம் பெறுகிறதோ அந்த நட்சத்திர சாரம் பாசுவனி, பரணி, கிருத்திகையில் இருந்ததுன்னா மேஷராசியில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதுனா அஸ்வினி நட்சத்திரம் கேதுருடைய நட்சத்திரம், பரணியானது சுக்கரனுடைய நட்சத்திரம், கிருத்திகையானது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சாரம் பெறக்கூடிய அந்த நட்சத்திரம் சாரம் பெறக்கூடியது தான் பலன் அந்த சந்திரனுக்கு. இப்போ கிருத்திகை ரோகிணியில் சந்திரன் இருந்ததுன்னா உச்சம், சந்திரன் உச்சம், அப்போ சந்திரனுக்கு அதிக பலம் கிடைக்கும். இப்போ விருச்சிகத்தில் அதனுடைய நேர் எட்டாம் இடத்துல இப்போ அனுஷம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்தில் வரும்போது சந்திரன் நீச்சமாயிடும் விருச்சிக ராசி. அப்போ நீச்சத்தில் பலன் கம்மி, சந்திர பலம் கம்மியாகும். அதனால தான் எல்லா ராசிகளுக்கும் எட்டாவது நட்சத்திரம் சந்திராட்டமதனம்னு சொல்லக்கூடிய அந்த விவரம். அன்றைய தினத்திலே நமது மனம் அலைப்பாயும், சஞ்சலமாக இருக்கும், சபலமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முன்பாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டா, இது இன்னைக்கு இதைத்தான் செய்யணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதில் எந்த விதமான மாற்றமும் வராது. ஆனால் அன்றைய தினத்திலே சந்திராட்டம தினத்திலே எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். சரி, ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ கல்யாண குணவகம் ரிபுகரம் துஸ்வப்ன தோஷாபகம் கங்கா ஸ்நான விசேஷ புண்ணிய பலதம் கோதான துல்லியம் நுரூணாம் ஆயுர் வித்தி முத்தமம் சுபகரம் சௌபாக்கிய சம்பத்பிரதம் நானா கர்மசு சாதனம் சமுதிதம் பஞ்சாங்க மா கர்ணியதாம். இது வந்து ஒரு பஞ்சாங்கத்தை நம்ம தினம் படித்தா அன்றைய தேதியிலே இருக்கக்கூடிய இந்த தின ராசி பலன்லாம் உங்களுக்கு டிவியில் சொல்லுவாங்க. வீட்டில் தினசரி காலண்டர் இருக்கும், மாத காலண்டர் இருக்கும், இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஸ்லோகமானது கேட்பதற்கு மிகவும் விசேஷமானது. இதில் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த பஞ்சாங்க பலனத்தை கேட்பவர்களுக்கு எல்லாவித நற்குணங்களும் கிடைக்கிறது, விரோதிகளை வலுவிழக்க செய்கிறது, கெட்ட கனவுகளால் ஏற்பட்ட தோஷங்கள் விலகும், கங்கா ஸ்நானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியமானதும், கோதானம்னு சொல்லக்கூடிய பசுவை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும், இத்தனையும் அதற்கு சமமான அத்துணை நல்ல பலன்களும், நீண்ட ஆயுளும், எல்லாவித சகல சௌபாக்கியங்களும், செல்வங்களும் உண்டாகுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு பஞ்சாங்கம் படிக்கிறதுக்கு முன்னாடி வருஷத்தில் இந்த பஞ்சாங்க பூஜை, பஞ்சாங்கத்துக்கெல்லாம் பூஜைகள் செய்து அந்த பஞ்சாங்க பலனை, அந்த பஞ்சாங்கத்தில் என்னென்ன பலன் இருக்கோ அந்த பலன்கள்லாம் நமக்கு, நல்ல பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஸ்லோகமானது நமக்கு சொல்லுகின்றது. ஆகையால் இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலனை இனி பார்த்து தெரிந்து கொள்வோம். சிறந்த சிறப்புமிக்க சிம்மராசி அன்பர்களே, சிம்ம லக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, இந்த புது வருடம், சோபக்கிருத வருடம், தமிழ் புத்தாண்டு 14/4/2023 முதல் 14/5/2023 வரை 31 நாட்கள் சித்திரை மாதம் மேஷ மாதம். உங்களுடைய ராசிக்கு 9வது மாதம் 9ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி சூரியன், புதன், ராகு குரு பெயர்ச்சி சித்திரை 9லிருந்து 4 கிரக சேர்க்கை. இந்த ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க.
அந்த ராசி பலனை உடையவர்கள் நீங்கள். இந்த மாசத்திலிருந்து ஆரம்பம். இதுவரை இருந்த அட்டம குருவானவர் ஒன்பதுல குரு பயிற்சி ஆயிடுறாரு, குரு ஒன்பதுல போயிடுறாரு. அதெல்லாம் முக்கியம் இல்லை, விசேஷம் அல்ல. அது ஒரு வருஷத்துக்கு இந்த பலன் வரும். நடுவில் குரு வக்கரகதியிலேருந்து வக்கரகதியாக போய் திரும்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து பரணிக்கு போய் பரணியிலேருந்து திரும்ப அஸ்வினிக்கு வந்து அதெல்லாம் இந்த வருடத்தில் குரு பயிற்சியினுடைய விஷயங்கள் நிறைய வேறு மாதிரிலாம் இருக்கு. ஆனால் அவர் ராசி அதிபதி சூரியன் இந்த மாதத்தில் சித்திரை உச்சம் பெறுகிறார். இந்த உச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த லக்னத்துக்கு வேலை செய்வார், சிம்ம லக்னத்துக்கு. ராசிக்கு வேலை செய்த இல்லையோ லக்னத்துக்கு வேலை செய்யும். அதனால் சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் பலன் ரொம்ப விசேஷமானது. கண்டசனி வேலை செய்யும், ஒம்பது குரு வேலை செய்யும், ஒம்பதுல சூரியன் வேலை செய்யும், ஒம்பதுல ராகுவும் வேலை செய்யும், புதனும் வேலை செய்யும், சூரிய புத ஆதித்ய யோகமும் செய்யும், அந்த வேலையும் செய்யும், புத ஆதித்ய யோகத்தினுடைய அந்த வேலையும் செய்யும். ஆக சிம்மராசிக்கு, சிம்ம லக்னக்காரர்களுக்கு மிகவும் விசேஷமான மாதம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சிறந்த சிறப்புமிக்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அத்துணை வீரர்களுக்கும் பொதுவாக திருமணமாகி கணவன் மனைவியோட வாழ்க்கை நடத்தக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், அத்துணை வயதுள்ள அத்தனை நண்பர்களுக்கும், கணவனால மனைவிக்கும் மனைவியால கணவனுக்கும், இது யார் சிம்மராசியில் இருந்தாலும் சரி சிம்ம லக்னத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். கண்டசனி வேலை செய்யும், அதனால் என்ன நல்லது நடக்கும்னா என்ன, கட்டமான விஷயங்களெல்லாம் கட்டமாக தெரியாமல் எல்லாம் சுகமாகவே தெரியும், லாபமாகவே தெரியும். அதை மட்டும் மனசில் வச்சுங்க. ஒரு செலவு பண்ணால் கூட அது தேவையான செலவு, ஒரு நட்டமானால் கூட கண்டிப்பாக நம்ம சும்மா வச்சுருந்தா கூட அது நட்டமாகும். யாருக்காவது கொடுத்தா கூட பரவாயில்ல, அது திரும்ப வந்துடும். யாராவது சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் ஒரு முற்போக்காக மேம்பாடாக ஒரு நல்ல விஷயமாகவே எல்லாமே மாறும். நல்லவை அந்த நல்ல விஷயமாகவே இருக்கும். இது பொதுவான பலனாக வச்சுக்கலாம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பெற்றவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, படிப்பு, அந்த படிப்புக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. அதனால் அவர்களுக்கு இந்த படிப்பினுடைய விஷயத்தை பற்றி சொல்லாமல் உங்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி பள்ளியோ கல்லூரியோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் செய்யலாம். அது எது நல்லதோ அந்த நல்லதுக்கு நீங்கள் கொண்டு வரலாம். 23 வயசுலேருந்து 31 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்கறது, திருமணம் பேச்சுவார்த்தை நடத்துறது சிறப்பாக இருக்கும். 27 வயசுலேருந்து 37 வயது வரை இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத காளையர்களுக்கு, ஆண்களுக்கு திடீர் திருமண யோகம் உண்டு. பெண் கிடைக்கும், நல்ல முகூர்த்தம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். நல்ல நாள் பார்ப்பீங்க, திருமணத்துக்கு உண்டான அத்துணை காரியங்களும் செய்யறதுக்கு உண்டான காலம். 24 வயதிலிருந்து பெண்கள் எத்தனை வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, 39 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை திருமணமான ஆண்கள் பெண்களுக்கு
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இரண்டாவது குழந்தை வேணும்னு இருக்கிறவங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆகும், சச்சந்தான புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ஓடி போறவனுக்கு ஒன்பதுல குருன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதனால 31 வயசுலேருந்து 42 வயசு 43 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பன்களுக்கும், ஊரை விட்டு ஊர் போய் வேலைக்கு சேரக்கூடிய அந்த நல்ல நேரம் கிடைக்கிறது கோல்டு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் தாராளமாக எங்கே இருந்தாலும், எந்த நாடு எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் வேலைவாய்ப்பு உடனே உங்களுக்கு தகவல் வரும், மெயில் வரும், தபால் வரும், கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரை வேலையே இல்லை, நல்ல வேலை இல்லை, ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு சிறந்த பலனை தரும், நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைந்த லாபம் கொடுக்கக்கூடிய மாதம். இந்த லேத்து மெக்கானிக்கு, வண்டி ஓட்டுறவங்க, வண்டி தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிரமம் குறையும், நல்ல யோகம் கிடைக்கும், கடன் வரவு வசூலாகும், கடன் வசூலாகும். புதுசாக கடன் கொடுக்க வேண்டிய காலம் இல்லை, ஏற்கனவே கொடுத்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அது இந்த மாதத்துலேருந்து இந்த வருஷம் பூரா கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். வீடு மனை நிலம், கணவனாக இருந்தால் மனைவி பேரிலையும், மனைவியாக இருந்தால் கணவன் பேரிலையும் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது நல்லது. அரசாங்கத்திலிருந்து இதுவரைக்கும் ஏதாவது தடங்கல்கள் இருந்து ஏதாவது காரியமாகாமல் இருந்தால் சில பல முயற்சிகளால், சில வித்தியாசமான முயற்சிகளால் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான், இதுக்கு நான் தனியாகவே ஒரு பதிவு போடலான் இருக்கேன். ஏன்னா கட்டப்படுறவன் பணத்தை பிடுங்கித்தான் பல பேர் அதில் வாழ்க்கை நடத்துகிறாங்க. அது அரசாங்க உத்தியோகத்திலிருந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வேலையில் செய்யக்கூடிய வரைக்கும் எல்லாம் அவர்களுக்கு உண்டான ஆதாயத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய காலம். அதனால் சில பல வித்தியாசமான முயற்சிகளாலே உங்களுக்கு காரியம் கைகூடும், அவ்வளோதான். இதில் நம்ம விரிவாக போய் யாரையும் சங்கடப்படுத்த வேண்டும். ஆனால் நியாயம் நேர்மை தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையை நடத்தி அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருப்பவர்கள் என்றென்றும் மனிதர்கள் மாணிக்கம். தெய்வம் மனுஷரூபேனாம் அவர்களெல்லாம் அந்த மாதிரி செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப அரிது. ஒரு ஆபீசராக இருக்கிறவங்க, ஒரு அதிகாரியாக இருக்கிறவங்க, ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களாம் நினச்சா கூட நியாயமாக நேர்மையாக அவங்களால் நடந்துக்க முடியல. அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆனால் இந்த ராசியிலே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நியாயமாக நேர்மையாக இந்த காலத்தில் நடந்துக்கிட்டீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு அது நல்ல ஒரு பின்னாடி எதிர்கால பலன் சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, எந்த ஒரு சங்கடங்களும் கவலைகளும் இல்லாமல் இருக்கிறது. என்னென்னா அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவினால் வரக்கூடிய புண்ணியம். நாய்க்கு 2 பிஸ்கட் போட்டால் புண்ணியம் கிடையாது, அது ஒரு பலனை தரும். இந்த 42 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய உறவுக்காக, கணவன் மனைவி உறவில் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறதும், அவர்களுக்காக நீங்கள் எல்லா விஷயத்தையும் அனுசரித்து செய்கிறதும் ரொம்ப சிறப்பான பலன்.
திடீர்னு தொழில் வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்க தொழில் செய்யலாம், தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம். அது அவரவருடைய ஜாதகத்தை பொறுத்து என்ன தொழில் என்ன உத்தியோகங்கிறத முடிவு பண்ணிக்கணும். 52 வயசுக்கு மேலே 63 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் எதிர்பாராத உறவுகளால் எதிர்பாராத சில காரியங்கள்லாம் நடக்கும். விட்டுப்போன உறவுகளெல்லாம் திரும்ப சேரும். சொந்த பந்தம் அனுசரிக்கப்படும். வம்பு வழக்குகள், ஏதாவது இடம், மனை, இந்த சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தன்னால் தீரும். வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகள்லாம் வெளியில் காம்ப்ரமைஸ் ஆகி சரி பண்ணப்படும். குறிப்பாக நீங்கள் குழந்தை மகன் மகளுடைய விஷயத்துக்கு அக்கறை எடுக்கிறது நல்லது. அவர்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் நல்ல வேலைகள் செய்கிறதும் நல்ல ஒரு அன்போடு இருக்கிறதும் பாசத்தோடு இருக்கிறதும் நல்லது. 63 வயதுலேருந்து 73 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக உடல் நல்ல அக்கறை இருக்கிறதும் எதிர்பாராத திடீர் பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. மகன்களால மகள்களால சில பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது எதா வேணா இருக்கலாம், அதை வந்து விவரிச்செல்லாம் சொல்ல முடியாது. சில பஞ்சாயத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 73 வயசுக்கு மேல 86 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக சுகம்னா அமைதியாக இருப்பதே சுகம். நல்லதே நடக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.